கதிரவநியர்களுக்கு வணக்கம் மென்னுக்கு வந்து அவங்கள அவங்கள ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் லாஸ் ஸோ ஏன் அப்படின்னா எல்லாரும் நினைப்பீங்க உமென் தான் வந்து ரொம்ப காஸ்மெட்டிக் ரிலேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆக்சுவலி ஈவன் இட்ஸ் ஈக்குவல்னு சொல்லுவேன் நான் மென் உமன் யாரா இருந்தாலும் அவங்களுடைய அழகுக்கு பிரச்சனை டெஃபினெட்லி அவங்க ஃபீல் பண்ணதான் செய்வாங்க எஸ்பெஷலி மென்னுக்கு ஹேர் தாங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹேரு அதாவது தலையில இருக்கிற ஹேரு அண்ட் பியர்டு இது ரெண்டு தான் அவங்களுடைய மெயின் கான்சென்ட்ரேஷனா இருக்கும் சோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய மெயின் கான்சன்ட்ரேஷனா இருக்கிறப்போ திடீர்னு வந்து மென்னுக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் பேட்ச் பேட்சாக வந்து கொட்டும் அதாவது அந்த இடத்துல மட்டும் பேச்சியா இருக்கும் நல்ல நிறைய முடி இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் வெள்ளையா அந்த இடத்துல பேச்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகும்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க இது ஸோ ஓன் இம்யூன் என்ன பண்ணும்னா நம்மளுடைய ஓன் பாடி செல்ஸை தப்பா வந்து டார்கெட் பண்ணிடும் ஸோ அதால் என்ன ஆட் டார்கெட் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப காமன் யாருக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் அண்ட் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலி வர ஆரம்பிச்சிருக்கு எஸ்பெஷலி இருபதுலேருந்து முப்பது வயசு வர்ற இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கு எந்த அலோபிஷா ஏரியேட்டா ஸோ இதை வந்து ட்ரீட்டே பண்ண முடியாதா இது பெர்மனண்ட்டாக அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பர்மனண்ட்டாக ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அந்த இடத்துல ஒரு பேட்ச் வந்துருச்சுன்னா அது அப்படியே பக்கத்து பக்கத்து பக்கத்தில் பரவ ஆரம்பிக்கும் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக பால்ட் ஆக மாட்டீங்க ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் பேட்ச் வந்து வர ஆரம்பிச்சு அது ரொம்ப அசிங்கமாக வந்து ஆக்வர்டாக இருக்கும் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பிஆர்பி வித் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறனால என்ன ஆகும் ரொம்ப மினிமம் லெவல் பிஆர்பி வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஸ்டீராய்டு வந்து ஒன் தான் இருக்கும் ஸோ டென் இன் ஒன் ரேஷோன்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம் நைன் நைன் பார்ட்ஸ் ஆஃப் பிஆர்பி அண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்டிகோஸ்டீராய்ட் ஸோ இதை இன்ஜெக்ட் பண்ணுறனால அந்த இடத்துல நான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இம்யூன் சிஸ்டம் சி இம்யூன் சிஸ்டம் நீ வந்து தப்பான இடத்த வந்து பண்ணியிருக்க ஸோ நான் வந்து இது என்னோட ஓன் செல்லு அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்போ தான் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து திருப்பியும் பேக் டு நார்மலுக்கு வரும் அதை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் பிஆர்பி கொடுக்கறனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல உங்களுடைய அந்த டீஆக்டிவேட் ஆன அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து டீஆக்டிவேட் பண்ண அந்த ஹேர் ஃபாலிக்கிள் ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த இடத்துல ஹேர் குரோத்தை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு வேற ரீசன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்துருச்சு ஒரு இடத்துல வளர வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஸோ ஆனா இன்னொரு இடத்துல வராம இருக்கிறது நீங்க தான் பாத்துக்கணும் சோ முன்னாடியே வந்து நீங்க முடிஞ்ச அளவு வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அது உங்களுக்கு தெரியும் யூ ஆர் ப்ரோன் டு தட் எனக்கு வந்து இது கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மைனர் மைன்யூட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் அந்த கண்டிஷனை வந்து ட்ரீட் பண்ண முடியும் ஸோ நீங்க வந்து எங்கெங்கேயோ பேட்ச் இருக்கு அண்ட் பியர்டில் கூட நிறைய பேருக்கு நல்ல பியர்ட் இருக்கும் திடீர்னு ஒரு பேட்ச் வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு பேட்ச் ரவுண்டாக வரும் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இட்ஸ் ஏ நாட் டூ ஹியூமன் டிசார்டர்னு அர்த்தம் ஸோ த்ரூ ட்ரீட்மெண்ட்ஸ் டெஃபினெட்லி உங்களால இந்த கண்டிஷனை வந்து ட்ரீட் பண்ணலாம் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது